இனி விரைவில் செய்திகளை பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா மாவட்டத்தில் கண்டெடுக்கப்பட்ட வெடிகுண்டு பாதுகாப்பான முறையில் வெடிக்க வைக்கப்பட்டு செயலிழக்கு செய்யப்பட்டது. ஸ்ரீநகர் மற்றும் பாரமுல்லா நெடுஞ்சாலையில் சந்தேகத்திற்கிடமான பொருள் கிடப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு விரைந்தவர்கள் அந்த சாலை மார்க்கமான போக்குவரத்தை தற்காலிகமாக ரத்து செய்தனர். தொடர்ந்து சோதனை செய்தபோது அங்கிருந்து ஐஇடி எனப்படும் மேம்படுத்தப்பட்ட வெடிபொருள் என்பது உறுதியானது. தொடர்ந்து சாலையின் ஓரத்தில் வைத்து பாதுகாப்பான முறையில் வெடிகுண்டு செயலிழக்கு செய்யப்பட்டது. சென்னை பிராட்வே பகுதியில் சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்றாவிட்டால் தலைமைச் செயலாளர், மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்டோர் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. என்எஸ்சி போஸ் சாலையில் நடைபாதை வியாபாரிகளின் ஆக்கிரமிப்பை அகற்றும் நீதிமன்ற உத்தரவு அமல்படுத்தப்படவில்லை என 2016 நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி அடங்கிய அமர்வு அந்த வழக்கை விசாரித்தது. அப்போது வியாபாரிகளுக்கு மாற்றிடம் வழங்க 2 மாதங்கள் அவகாசம் வேண்டுமென மாநகராட்சி தரப்பு கோரிக்கை வைத்தது. ஆனால் ஏற்கனவே போதிய அவகாசம் வழங்கிவிட்டதாக கூறி நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். ஜூன் 23 மாற்றிடம் வழங்கி ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் உத்தரவிட்டனர். மீறினால் தலைமைச் செயலாளர், சென்னை மாநகராட்சி ஆணையர் மற்றும் மாநகர காவல் ஆணையர் ஆகியோருடன் வழக்கு பதியும் போது அந்த பொறுப்பில் இருந்தவர்களும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டனர். சென்னையில் தொழிலதிபர் கடத்தப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த முன்னாள் காவல் ஆய்வாளரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த 2019 ஐயப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் ராஜேஷ் மற்றும் அவரது குடும்பத்தினரை கடத்தி வைத்து சொத்துக்களை அபகரித்ததாக காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சிபிசிஐடி போலீசார் திருமங்கலம் முன்னாள் காவல் உதவி ஆணையர் சிவக்குமார், காவல் ஆய்வாளர் சரவணன், உதவி ஆய்வாளர் பாண்டியராஜன், 3 காவலர்கள், ஆந்திர தொழிலதிபர்கள் என 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் சரவணன் மதுரவாயலில் உள்ள அவரது நண்பரின் வீட்டில் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அங்கு சென்ற சிபிசிஐடி போலீசார் அவரை கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள திருமங்கலம் முன்னாள் காவல் உதவி ஆணையர் சிவக்குமாரை போலீசார் தேடி வருகின்றனர். வரலாற்றில் முதன்முறையாக தெலுங்கானா ஆளுநர் மாளிகையில் பெண்களுக்கான குறை கேட்பு கூட்டம் நடைபெற்றது. தெலுங்கானா ராஜ்பவனில் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் பெண்கள் குறை கேட்பு மற்றும் அதற்கு தீர்வு காணும் கூட்டம் நடைபெற்றது. இதன் மூலம் 1000கணக்கான பெண்களை நேரில் சந்தித்த ஆளுநர் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் அவர்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். தனுஷ்கோடியில் கடும் கடல் சீற்றத்தால் 30 அடிக்கும் அதிகமாக அலைகள் உயரே எழுந்தன. ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, அரிச்சல் முனை, முகுந்தராயர் சத்திரம் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் வழக்கத்தை விட காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் கடல் சீற்றமடைந்து காணப்பட்டது. இதையடுத்து தனுஷ்கோடி முகுந்தராயர் சத்திரம் துறைமுகத்தில் உள்ள ஜட்டிப்பாலத்தில் கடல் அலைகள் மோதி 30 அடிக்கு மேல் அலைகள் ஆக்ரோஷத்துடன் எழுந்தன. அதை சுற்றுலாப் பயணிகள் புகைப்படம் எடுத்தனர். எனினும் கடலுக்கரையில் சுற்றுலாப் பயணிகள் செல்லாதவாறு காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து தடுத்தனர். கடலூர் மாவட்டத்தில் உள்ள பெருமாள் ஏரிக்கரையில் இருந்த 100கணக்கான மரங்களை தூர்வாரும் பணியின் போது கொளுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. குள்ளஞ்சாவடி அருகே உள்ள பெருமாள் ஏரி 12ஆம் நூற்றாண்டில் பராந்தக சோழனால் 15 லட்சம் தொழிலாளர்களை கொண்டு 45 நாட்களில் உருவாக்கப்பட்டதாகும். இச்சிறப்பு வாய்ந்த ஏரிக்கரையில் தூர்வாரும் பணியை அமைச்சர் MR K Panneerselvam தொடங்கி வைத்த பின் கரையில் இருந்த 100 ஆண்டு பழமை வாய்ந்த மரங்களை கொளுத்தினர். இது தொடர்பாக News18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டதை தொடர்ந்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என CPM மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். அந்த ஏரிக்குள்ள இருக்கிற மரங்களை அந்த இடத்தை விட்டுட்டு மற்ற இடத்தை தூர்வாரலாம், அதனால ஒன்றும் பெரிய பாதிப்பு வந்துட போறது கிடையாது. ஆனால் ஏன் அந்த தூர்வாருகிற அந்த ஒப்பந்தத்தை செய்யக்கூடியவர்கள் இப்படி மூர்க்கத்தனமாக செய்கிறாங்க, அதிகாரிகளும் ஏன் அதை வந்து கண்டுக்காம வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு புரியல. எனவே இது மாதிரி எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஏரிகளை தூர்வாருகிற போது ஒரு மரத்தை வெட்டணும்னா அதுக்கு ஒரு முறைக்கு பல முறை யோசிக்க வேண்டும் என்கிற நிலையினை அரசு கடைபிடிக்க வேண்டும். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே மகனின் கண்முன்னே பேருந்தின் சக்கரத்தில் அடியில் சிக்கி தாய் உயிரிழந்தார். மேட்டு நீரேத்தான் கிராமத்தைச் சேர்ந்த பிச்சையம்மாள் தனது மகனுடன் இருசக்கர வாகனத்தில் வாடிப்பட்டிக்கு வந்திருந்தார். அங்குள்ள காவல் நிலையம் அருகே சென்றபோது திடீரென நிலை தடுமாறி இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவரும் கீழே விழுந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த பேருந்து ஏறி இறங்கியதில் பிச்சையம்மாள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அதிர்ஷ்டவசமாக அவரது மகன் எவ்வித காயங்களும் இன்றி தப்பினார்.
கொரோனா அலைகளை சந்தித்த போதும் இந்தியாவில் பொருளாதாரம் வலுவாக மீண்டு வருவதாக அமெரிக்க நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் கடந்த ஆண்டின் இறுதிக்குள் இந்திய மக்கள் தொகையில் 44% பேருக்கு 2 டோஸ் தடுப்பூசிகளையும் செலுத்தியது நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டுவர பெரும் பங்காற்றியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 2022 தொடக்கத்தில் இந்தியாவில் பரவத் தொடங்கிய ஒமைக்ரானால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மிகவும் குறைவு எனவும் ஒமைக்ரான் நாட்டின் பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்றும் அமெரிக்க நிதியமைச்சகம் கூறியுள்ளது.